இந்த வீடியோவில் நம்ம டைமர்ஸை பற்றி பார்க்கலாம். டைமர்ஸில் வந்து டைமர்னாலே தெரியுது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமிங்ஸில் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த டைமர்ஸ்ன்ற பேரில் தெரியும். இந்த டைமர்ஸ் வந்து ரிலேயில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காயிலில் வந்து நம்ம எனர்ஜிஸ் அல்லது டீஎனர்ஜிஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வச்சு குவான்டிட்டி ஏற்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ டைமர்ஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டைமர்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ஒன்று வந்து ஆன் டிலே டைமர், இன்னொன்று வந்து ஆஃப் டிலே டைமர். ஆன் டிலே டைமரில் பார்த்துட்டிங்கன்னா காயில் எனர்ஜிஸ் ஆனதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த கான்டக்டர் வந்து ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் எடுத்துக்கும் ஆன் பண்ணுறதுக்கு, ரிலேவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் எடுத்துக்கிச்சுன்னா அந்த டைமர் வந்து ஆன் டிலே டைமர், ஆன் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆஃப் டிலே டைமரில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து டிஎன்ஏஜஸ் ஆகும், டிஎன்ஏஜஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கான்டக்டர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமர் வந்து ஆஃப் டிலே டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டைமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. டைமரில் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகிறத பொறுத்து இல்லை டிஎனர்ஜைஸ் ஆகிறத பொறுத்து நமக்கு டைம் ஒரு டிலேவை கொடுத்து ரிலேவை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு பேர் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைமர்ஸ்னால் இப்போ புரியுதில்லை. நமக்கு டைமர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போது ஒரு கரண்ட்டு ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அந்த மோட்டரில் வந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட் உள்ளே வந்துகிட்டே இருக்குது, அந்த ஒரு டைமிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ரிலே வந்து ஆன் பண்ணணும். இப்போ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஃப்ளக்சுவேஷனால கரண்ட் வந்து மேக்ஸிமம் அதில் 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோம். நம்ம வந்து அதோட ரிலே வந்து நம்ம என்ன செய்ய போனால் 1.5 வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் 1.5 வந்து ஒரு பீக்கு சர்ஜினால நமக்கு டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வந்தோடனே நமக்கு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிரும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன செய்யும் இந்த டைமர்ஸ் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமிங்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் கரண்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு கீழே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு அந்த மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா இந்த டைமர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமர்ஸில் வந்து ரெண்டு டைப்பாக படிச்சிருந்தோம், ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர்னு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டைமர்ஸ்னு சொல்லி ஜென்ரலாக தான் கேட்பாங்க. அந்த டைமர்ஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். இதில் வந்து நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா டைமர்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அதுபோல் நியூமேட்டிக் டைமர்னு சொல்லி பார்ப்போம், எலக்ட்ரானிக் டைமர்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த 4 க்வெஸ்சன் வந்து நமக்கு இருக்கும். ஜென்ரலாக டைமர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்கன்னா நியூமேட்டிக் டைமரு, எலக்ட்ரானிக் டைமர்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டால் மட்டும் அதை எழுதினா போதும். இல்லை ஜென்ரலாக டைமர்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம இது மட்டும் எழுதினா போதும். ஸோ டைமர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஆண்டிலே டைமருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து தெர்மல் டைமர்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான டயக்ராம் வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஆண்டிலே டைமருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டிலே டைமர்னால் என்ன சொல்லியிருந்தோம், தெர்மல் டைமர்னு சொல்லுவாங்க. இந்த உங்களுக்கு இந்த கண்டிஷனை பார்த்தா தெரியும். இந்த நாவலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மலோட இண்டிகேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஒரு ஹீட்டர் மாதிரி நமக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஆன் கண்டிஷனுக்கு முன்னாடி இது ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதை பற்றின பாருங்கள், டீட்டெயில் பார்ப்போம். தெர்மல் டைமர் டிலேயில் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எலமெண்ட் வழியாக நம்ம கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஹீட் எனர்ஜினால் இந்த டைமர் ஒர்க் ஆகுது, டைமரில் வந்து ரிலே வந்து கனெக்ட் பண்ணி அதை வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஆண்டிலே டைமர் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்போ வந்து நம்மளுக்கு சப்ளை கொடுக்குறோமோ சப்ளை கொடுக்கும்போது அந்த காயில் வழியே சப்ளை போயிட்டுருக்கும். ஸோ காயில் வழியே சப்ளை போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா இதுக்குள்ளார ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும். ஒரு பர்டிகுலர் ஹீட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது இந்த டிலேவே வந்து ஆன் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம சப்ளை கொடுத்தோம் உடனே ஆன் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் ஹீட்டை வந்து அது ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யுது ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம டைம் டிலே வந்து ஹீட்டு ஆகும்போது இந்த கான்டக்டில் இருக்கிறது பாருங்க, இந்த கான்டக்டில் இருக்கிற கான்வெக்ஸு அப்படிங்கிறது வந்து கான்கேவாக மாறுதுன்னா இந்த மாதிரி சி ஷேப்பில் வந்து நமக்கு மாறுற மாதிரி ஆகும். அப்போ நம்ம கான்டக்டில் இருக்கிற டச் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலீஸ் ஆகிடும். கான்டக்டில் வந்து இந்த டச் பாயிண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அதனால நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் டிலே வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கான்டக்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அந்த ரிலேக்கு போகிற சப்ளை வந்து நமக்கு கட் ஆயிரும். நம்ம வந்து மிஷினை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது தெர்மலை வச்சு மட்டும் ஒர்க் ஆகிறதுனால தான் இது தெர்மல் டைம்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் தெர்மல் ஹீட் ஆகிறதுக்காக எடுத்துக்கிறதுனால இது ஆண்டிலே டைமர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சர்க்கிட் பார்த்துட்டிங்கன்னா இது ஆஃப் டிலே டைமர்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் டிலே டைமரில் வந்து என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஹிஸ்ட்ரி ரேஸ் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த ரிலேயில் வந்து ஆஃப் டிலே டைமர்னு ஏன் சொல்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்குள்ளே இருக்கிற காயிலில் இருக்கிற எனர்ஜினால நமக்கு கொஞ்சம் நேரம் விஸ்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த காயில் வந்து காண்டாக்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். அதனால் இந்த டைப் வந்து ஆஃப் டிலே டைமருக்காக நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இதோட ஆப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் டைம் டிலேயில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் காயில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்குது இந்த காயிலுக்கு வெளியே காப்பர் ஸ்லீவ் வந்து இருக்குது, இந்த அயன் பீஸ் வந்து நடுவில் இருக்குது. இந்த காயிலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், சப்ளை உள்ளே கொடுக்கும்போது இந்த வழியாக காயில் வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுக்கும்போது இதுக்குள்ள ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறதுனால நம்மளுக்கு நடுவில் இருக்கிற ஆர்மேச்சர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஏர் கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஏர் கேப்பு நமக்கு வந்து இந்த காயில் வந்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே காண்டாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. முதல்ல இருக்க பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் ஸ்லீவு, அயன் கோரு, அயன் ஃப்ரேமு, காயில் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டெக் ரேட் இருக்குது, மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஆர்மேச்சர் கோர் வந்து கொடுத்துருக்காங்க. டூ கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிக்னல் இந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில். அப்புறம் காண்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா அவுட் புட் வந்து வெளியே போகுது. இந்த மோட்டர் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், மோட்டராக லைட்டோ நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து அந்த இடத்துல போயிருக்கும். இப்போ நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா சப்ளை வந்து உள்ளே கொடுக்குறோம். இப்போ ரிலே காயில் வந்து சப்ளை வந்து கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்ஜினல் பொர்ஷனுக்கும் அது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு போயிருக்கணும். இந்த போர்ஷன்லேருந்து நமக்கு புல் பண்ணி இழுக்கும். இழுக்கும் போது ரிலே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யணும், ரிலீஸ் ஆகி மறுபடியும் பழைய நிலைக்கு போகணும். ஆனால் இது என்ன செய்யவும் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பர் ஸ்லீவில் வந்து இருக்கிற சார்ஜ் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த அயன் கோர் வந்து அந்த பீஸ் வந்து விட ஆரம்பிக்கும். விட்டுருச்சுனா தான் நமக்கு வந்து பழைய நிலைமைக்கு போகும். அதாவது நமக்கு சப்ளை கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சுனாலுமே கொடுக்கக்கூடிய காயிலுக்கான சப்ளை வந்து கட் ஆயிடுச்சுனாலுமே அதுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஆக்ஷனால் நமக்கு என்ன செய்யும், அந்த சார்ஜை வந்து விடாமல் இருக்கும். அது எழுதி பிடிச்ச மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும், காப்பர் ஸ்லீவில் இருக்கிற மேக்னெட்டிக் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிட்டு மேக்னெட்டிக் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இழந்துடும். இழந்ததுக்கப்புறம் தான் நமக்கு காண்டிட்டு பழைய நிலைமைக்கு திரும்பும். இது இதனால தான் இதை வந்து நம்ம ஆஃப் டிலே டைமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு சர்க்கியூட்டும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டைமரும் வந்து நீங்கள் ஜென்ரலாக டைமர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் அப்படிங்கிறத கேட்டுட்டு எழுதிட்டு டைப்ஸை எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று ஹீட்டை வச்சு பண்ணுற மாதிரி ஒரு டைமர் அது ஆன் டிலே டைமருக்காகவும், மேக்னெட்டிக் டைமரை வந்து ஆஃப் டிலே டைமருக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.